அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 சுற்றுப்பாடுகளுக்காக நடைபெற உள்ள ஏலத்திலே மொத்தமாக 30 வெளிநாட்டு வீரர்கள் வாங்கிக் கொள்ளப்படக்கூடிய வெற்றிடங்கள் காணப்படுகிறது. இதற்கமைய அந்த 30 வெளிநாட்டு வீரர்களும் யார் யாராக அமைந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் இம்முறை விலை போகப் போகின்ற அந்த 30 வெளிநாட்டு வீரர்களிலே 11 வீரர்கள் பந்து வீச்சாளர்களாகவும் அதே போன்று 9 வீரர்கள் வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்களாகவும் மற்றும் 10 வீரர்கள் வெளிநாட்டு சகலதுறை வீரர்களாகவும் அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் காணப்படும் என்பது எனது கணிப்பாக காணப்படுது. இதற்கமைய அந்தந்த வீரர்கள் யார் யாராக அமைவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் முதலில் வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் நோக்குகின்ற சந்தர்ப்பம் பென் ஸ்டோக், சாம் குரான், கமரோன் கிரீன், ஜெசன் கோல்டர், டசன் சாணக, சைபுல் ஹசன், சிகண்டர் ராசா, ரெமரி செப்பட், ஒடியன் சிமித், ஜேம் நீசம் ஆகிய மிகச்சிறந்த வெளிநாட்டு சகலதுறை வீரர்கள் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதிலும் பென் ஸ்ட்ரோக், சாம் குரான், ஜெசன் கோல்டர், கமரோன் கிரீன் ஆகிய 4 வீரர்களும் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே 10 கோடி வரை விலை போகக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது 10 கோடியை விட அதிக தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகளோ தான் காணப்படுகின்றது என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது. இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே 9 வெளிநாட்டு துடுப்பாட்ட வீரர்கள் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஹரி ப்ரோ, நிக்கோலஸ் பூரன், கேன் வில்லியம்சன் ஆகிய 3 வீரர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பு மிக்க வீரர்களாகவும் அதே போன்று இந்த 3 வீரர்களுடைய ஏலத்தொகையானது 6 கோடியை தாண்டி செல்வதற்குரிய வாய்ப்புகள் கூட காணப்பட்டது. அதனை அடுத்து குசால் மெண்டிஸ், பென் மெக்டோமட், ரிலே ரூசோ, கிறிஸ்லீன், ஜெசன், நஜிபுல்லா சர்தான் ஆகிய வீரர்களும் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே விலை போவார்கள் என்பது எனது எண்ணமாக காணப்பட்டது. அதனை அடுத்து பெரும்பாலான அணிகளுக்கு வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளருடைய தேவை காணப்பட்டது. இதன் காரணமாக என்னை பொறுத்தவரை இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே 11 வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் விலை போகக்கூடிய வாய்ப்புகள் காணப்பட்டது. இருப்பினும் அவர்கள் இம்முறை நடைபெற உள்ள ஏலத்திலே மிகப்பெரிய ஒரு தொகைகளுக்கு விலை போகக்கூடிய வாய்ப்புகளிலே அதிகூடியதாக 3 கோடி அல்லது 4 கோடி என்கின்ற தொகைகளுக்கு தான் விலை போகக்கூடிய வாய்ப்புகளும் பெரும்பாலான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சாளர்கள் அவர்களுடைய ஒப்பந்த தொகைகளுக்கும் அல்லது 1 கோடி தொடக்கம் 2 கோடி வரையான தொகைகளுக்குள்ளே விலை போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டன. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோய் ரிச்சர்சன், துஷ்மந்த் சமிர, அடம் மிலினி, டைமெல் மில்ஸ், கிறிஸ் ஜோர்டான், முஜிபுர் ரஹ்மான், அடம் சம்பா, டில்சான் மதுசங்க, கைல் ஜெமிசன், பெயின் பார்னல், டேனியல் சாம் ஆகிய வீரர்கள் விலை போவார்கள் என்பது எனது கணிப்பாக காணப்பட்டது. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.